வணக்கம். என்னுடைய பேர் அறிவழகன். நான் தமிழ் புலிகள் கட்சி நாமக்கல்ல இருக்கோம். இந்த சேந்தமங்கலம் வட்டத்துக்குட்பட்ட படத்தாங்குட்டை அப்படிங்கிற பகுதியில் சங்கர் என்பவர், அவருடைய மனைவி உட்பட அருந்ததி பகுதிகளில் வாழ்ந்து வந்தாங்க. அவர் வந்து வேலைக்காக ரிக்கு வண்டிக்காக வந்து திருச்செங்கோடை சேர்ந்த சிநேகம் செந்தில் அப்படின்ற அந்த போர்வில் கம்பெனிக்கு வேலைக்காக தென்னாப்பிரிக்கா போகிறாரு. அந்த தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது 3 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதில் வந்து 1 வருஷம் 1 மாதம் அங்கே இருக்கார். அதில் வந்து 3 மாதம் மட்டுமே, கடைசி 3 மாதம் சம்பளம் கொடுக்காமல் நிப்பாட்டிடுறாங்க. அதனால் விரக்தி அடைந்த அவர் வந்து திரும்ப வந்து நம்ம ஊருக்கே போயிடலாம், இவ்வளோ கடுமையாக வேலை செஞ்சும் நமக்கு சம்பளம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி மனைவிக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு. மனைவியும் வந்து வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரர் அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு சொல்லி அந்த சிநேகம் போர்வில்லோட ஓனர் செந்திலிடம் வந்து சொல்கிறாரு. இந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுது. அதுக்கப்புறமா வந்து இந்த பாதிக்கப்பட்ட இந்த அம்மா வந்து சொல்லும்போது வந்து மீரா சொல்லும்போது வந்து அவர் கேட்டுக்கிட்டு, உங்கள் கணவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டுறம்மா, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு கடைசி ஒரு 20 நாள் இருக்கிறப்போ வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னென்னா உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இவர் ஓனர் செந்தில் வந்து சொல்கிறாரு, இந்த உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வெறும் காய்ச்சல் சொல்லி தான் கூப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு அனுப்பிவிட்ருங்கண்ணா, உன நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெக்யூஸ் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து அனுப்பிவிட்றதா சொல்கிறாரு. அனுப்பிவிட்ற தேதி எப்போ சொல்கிறாருன்னா 4ஆம் தேதி அனுப்பிவிட்றதா சொல்கிறாரு. அதே மாதிரி 4ஆம் தேதி ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்கள் கணவரை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த செந்தில் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து செந்தில் வந்து கூப்பிட்டு சொன்ன பிறகு திடீர்னு 1-2 மணி நேரம் கழித்து மறுபடியும் வந்து ஃபோன் போட்டு, உன்னுடைய கணவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு சங்கருக்கு, அதனால் சங்கரை நான் வந்து மறுபடியும் மருத்துவமனைக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. 5ஆம் தேதி வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாருன்னா ஆணுறுப்புக்கு பக்கத்தில் வந்து கட்டி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. 6ஆம் தேதி வந்து மறுபடியும் திரும்ப 6ஆம் தேதி வந்து இறந்துட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாரு. 7ஆம் தேதி திரும்ப வந்து எப்போ இறந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது வந்து அவர் நேற்று இறந்தாருன்னு சொல்லாமல் முந்தானேற்று இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்கிறாரு. அப்போ 6ஆம் தேதி இறந்தாரா 5ஆம் தேதி இறந்தாரான்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் பாடியை கேட்குறாங்க. பாடியை கேட்கும்போது வந்து 2 லட்சம் ரூபா பணம் கொடுங்க, அப்போ தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஊருக்கு வந்து சங்கரை வந்து அனுப்பிவிடுங்கன்னு சொல்லும்போது வந்து மருத்துவ செலவுக்கும் இங்கே வரத்துக்கும் வந்து 50,000 இவங்களோட கைப்பணத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. 3 மாதம் சம்பளம் வரல. ஏற்கனவே வந்து 3 லட்சம் ரூபா வந்து பணம் வந்து நீங்கள் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 50,000 ரூபா சம்பளத்தில் வந்து 7 மாதம் 20,000 ரூபா பணம் அனுப்பியிருக்காங்க. 30,000 ரூபா வந்து மீதம் வச்சுக்கிறாங்க. அந்த இதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த 3 லட்சம் ரூபா வந்து இவங்க கொடுத்துட்டதாக இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாடியை கேட்குறாங்க. பாடியை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் புலிகள் கட்சி உள்ள எங்களுடைய தொடர்புக்கு வராங்க. நாங்கள் போயிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வந்து ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய நேர்முக உதவியாளரிடம் போய் புகார் மனு கொடுக்குறோம். அடுத்த நாள் திங்கட்கிழமை வந்து திரும்ப வந்து கலெக்டர் போய் நேரடியாக பார்த்து புகார் மனு கொடுக்குறோம். அந்த தினமே திமுகனுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவை போய் ராமலிங்க காலேஜுக்கு வந்திருந்தார், அவர்கிட்ட இப்போ புகார் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த மாவட்டத்தினுடைய எம்பி ராஜேஷ்குமார்கிட்ட வந்து இதே புகார் அப்போ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஒன்றியத்தினுடைய சேந்தமங்கலம் அப்படின்ற அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட திமுகனுடைய ஒன்றிய செயலாளரிடம் போய் இந்த புகார் மனுவை திரும்ப கொடுக்குறோம். இவ்வளவும் செஞ்சு பாடி வந்து அனுப்பிவிடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த பாடி வந்து இன்னும் அதிகப்படியாக ஒரு வாரத்துக்குள்ளே 5 நாளுக்குள்ளே இந்த பாடி வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்தியன் எம்பசிலிருந்து கூப்பிட்டு தகவல் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பாடி வந்து அங்கே வாங்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த மரணத்தில் மர்மம் நிறைய இருக்குது. அந்த மர்மம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மாகிட்ட வந்து அவர் ஏற்கனவே அவருடைய சங்கர்
நான் ரெண்டு முறை அடித்ததாக தகவல் சொல்லியிருக்காரு. இதை வந்து சரியான முறையில் விசாரிக்கணும் அப்படின்றது தமிழ் புலிகளுடைய கோரிக்கை. தமிழக அரசுக்கு வந்து தமிழக அரசினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு வந்து நாங்கள் இந்த கோரிக்கை வந்து தமிழ் புலிகளின் சார்பாக வச்சுக்கிறோம்.